ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரிமளா கிச்சன். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் அளவுக்கு சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலான்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல பேன் எடுத்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் செஞ்சோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதன் கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக பச்சை வேர்க்கடலை நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துட்டு திரும்பியும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கிறேன். எள்ளெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு ஜாரில் அப்படியே சேர்த்துட்டு இதன் கூட கொஞ்சமாக தேங்காய் பத்திகளை சேர்த்துட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுப்போம். அது அதே பேன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு இதன் கூட இது போல் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை அப்படி இதில் ஆட் பண்ணிடலாம். கத்திரிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு உள்ளே நல்லா வெந்தம் இருக்கும். நம்மளுக்கு டேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழம்புலலாம் ஊறும் போது நம்மளுக்கு கத்திரிக்காயோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணும்போது நம்ம கத்திரிக்காய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது 3 நிமிஷம் இந்த கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே குக் ஆகட்டும். இப்போ ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதும் கத்திரிக்காயை தனியாக எடுத்து வச்சுட்டு வேறு பேனில் அந்த எண்ணெயை அப்படியே சேர்த்துட்டு இதன் கூட 3 வரமிளகாவை சேர்த்துக்கலாம். வரமிளகாவை சேர்த்துட்ட பிறகு கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு மட்டுமே சேர்த்து நீங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நீங்க செய்யலாம். கொஞ்சமா கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். எந்த அளவுக்கு வெங்காயமோ இந்த பூண்டோ வதங்குதோ நம்மளுக்கு டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையா இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கியிருக்கு பாருங்க. இதன் கூட 2 தக்காளி பெரிய சைஸ் தக்காளியை பீரி பண்ணி அப்படியே அதில் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு இதன் கூட நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்த பிறகு இந்த கலர் நல்லா கொடுக்கறதுக்காக நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து இதை வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இந்த மசாலா நெடி போகிற வரைக்கும், இந்த ராஸ்மெல் போகிற வரைக்கும் இந்த மசாலாவோடு சேர்த்து இந்த வெங்காய தக்காளி எல்லாமே நல்லா வதங்கின பிறகு அரைச்ச பேஸ்ட்டை அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. அதன் கூட 1 எலுமிச்சைப்பழம் சைஸ்ல புளியை வந்து நான் கரைச்சி வச்சிருக்கேன். அதை அப்படியே அதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா வெள்ளம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா தண்ணி, அதே மாதிரி தண்ணி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு நான் 2 கப் அளவுக்கு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கொதிச்ச பிறகு மசாலாலாம் நல்லா கொதி வந்து ஒரு 5 ஒரு 10 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம்ல வச்சு இந்த குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா திக்னஸ் வரணும், அது வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விடணும். இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு திக்னஸ் வந்திருக்கு. இதன் கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காயை அப்படியே ஆட் பண்ணிடலாம். கத்திரிக்காய் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து இறக்கிட்டோம்னா சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி தயாராகிடும். கண்டிப்பாக இதே மெத்தடில் ஒரு 5 பேர் அளவுக்கு சாப்பிடக்கூடிய இந்த எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவிக்கு செஞ்சு பாருங்கள். ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா பரிமளா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான சூப்பரான ரெசிபிஸோடு நான் உங்களை பார்க்குறேன். அண்டில் தென், தேங்க்யூ, சி யூ அண்ட் டாட்டா.